வங்கக்கடலில் நீடிக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் சென்னையில் மிக கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை முதல் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பல இடங்கள் நீரில் முழுகியுள்ளது. தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். சென்னையில் கொட்டி தீர்த்த மழையால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. இந்நிலையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் பல இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக கடற்கரையை ஒட்டி நிலவுவதாக தெரிவித்தார். எனவே அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தில் மழை நீடிக்கும் என்றார். அதிகபட்சமாக சென்னை மயிலாப்பூர் டிஜிபி அலுவலகத்தில் 30 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்யும். உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும். கனமழை பொறுத்தவரையில் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும், ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது.